வெல்கம் டு ஆஷ் ஃபேமிலி கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம நியூ வீடியோல என்ன பார்க்க போறேனா, அண்ணாத்தே மூவி பார்க்க போறோம். இன்னைக்கு தீபாவளி, இன்னைக்கே டிக்கெட் புக் பண்ணியாச்சு. நம்ம அண்ணாத்தே பார்க்க போறோம், வாங்க போலாம். அண்ணாத்தே மூவி பார்த்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பின்னாடி ரிவ்யூ போடலான்னு அப்ப போடல. இப்போ என்ன சொல்ல போறேன்னா, அண்ணாத்தே படத்தோட ரிவ்யூ தான் சொல்ல போறேன். அண்ணாத்தே படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆவரேஜ் மூவி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. படம் டோட்டலி வந்து என்ன ஃபீல் கொடுத்துருக்குன்னா, என்ன கதையை சொல்லியிருக்குன்னா, தங்கச்சிக்காண்டி உயிர் கொடுக்கணும் ஒரு அண்ணனோட கதையை சொல்லியிருக்கிறாங்க. தங்கச்சிக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது வந்து சிவா மூவி, டைரக்டர் சிவா மூவியில வந்து எல்லாமே முன்னாடி வந்து விசுவாசம், அது இல்லாம வீரம், வேதாளம், எல்லா மூவில வந்து கொஞ்சம் பாசம் அதிகரிக்கிற மாதிரி மூவி தான் இருக்கும். கொஞ்சம் தங்கச்சி பாசம் இல்லனா புள்ள பாசம் அந்த மாதிரி மூவி, அந்த மாதிரி கதையை சொல்லுவாங்க சிவா வந்து. அதே மாதிரிதான் சார் இந்த மூவில சொல்ல பார்த்திருக்கிறாங்க, தங்கச்சிக்காண்டி உயிர் கொடுக்கணும் அண்ணாவோட கதையை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த கதைக்காண்டி ரஜினி சார் எப்படி அவரு எதுக்காண்டி கூட்டிட்டு வந்தேன்னு தான் தெரியல. ரஜினி சாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் நானு. அவரோட மூவி, அவரோட மாஸ், அவரோட ஆக்ஷன் எல்லாமே பாக்கினதுக்காண்டி நம்ம போனா அது எல்லாமே அதுல பார்க்கவே முடியாதுங்க. அது ஆவரேஜ், ஆவரேஜ் இல்ல, அது ஒரு டோட்டலி சிவா மூவி தான். அது ரஜினி சார் மூவி கிடையாது. ரஜினி சார் மூவினா பேட்டை, தர்பார், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி சார் அவரோட ஸ்டைலு எல்லாமே அதுல பாக்கலாம். இமோஷன் எல்லாம் கூட இந்த மூவில வந்து அவரு நல்லா பண்ணிருக்கிறாரான்னு எனக்கே தெரியல. அவரே கஷ்டமா பண்ணிருக்கிறாரு போல. இந்த மூவில நான் நடிச்சிருக்கேன் கஷ்டமா பண்ணிருக்கிறாரும் தெரியல. என்னன்னாலும் இந்த மூவி வந்து அதுல வந்து நம்ம லேடி சூப்பர் ஸ்டாரை கொண்டு வந்திருக்கிறாங்க. லேடி சூப்பர் ஸ்டாரும் எதுக்காண்டி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. நயன்தாரா வந்து, நயன்தாராவோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் நானு. நயன்தாராவையும் வந்து எதுக்காண்டியோ கூட்டிட்டு வந்திருக்கு. எல்லாமே படம் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கான்னு தெரியல. என்னன்னாலும் நயன்தாரா நடிக்கிறதுக்காண்டி இருக்கிற ஒரு ரோல் கிடையாது அது. நயன்தாரா ரஜினி சார் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மூவி பார்க்க போனா அது நமக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. எனக்கு என்னன்னாலும் ஐயோ இவங்களை வச்சுட்டு இந்த மாதிரி மூவி பண்ணிருக்கிறாரா அப்படின்னு வந்தது ஃபர்ஸ்டே வந்து. அப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்கிறாங்க, குஷ்பு நடிச்சிருக்கிறாங்க, மீனா நடிச்சிருக்கிறாங்க. ஆனா மீனா குஷ்பு எல்லாம் சும்மா எதுக்கோ படம் கொஞ்சம் கலர்ஃபுல் ஆகணும், கொஞ்சம் கேரக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க போல. ஒரு கொஞ்சம் ஒரு ஹாஃப் போர்ஷன்ல வந்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து சூரியன் நடிச்சிருக்கிறாங்க. சூரியன் வந்து அவருமே வந்து அவரோட காமெடி எல்லாம், அவரோட காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரையும் வந்து அவரும் சும்மா ஏதோ சிரிச்சுட்டு இருக்கிறாங்க போல. ஏதோ பக்கத்துல எல்லாம் இப்படி சும்மா சிரிச்சுட்டு இருக்கிறாரு. ஏதோ நாலு டைலாக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைலாக்ஸ் எல்லாமே வந்து காமெடி எல்லாம் தெரியல. காமெடி கேண்டி ஆட் பண்ணிருக்கிறாங்க, ஆனா அது காமெடியாவும் தெரியல. அப்புறம் நிறைய வில்லனை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரஜினி சாருக்கு ஆப்போசிட் பண்ணதுக்காண்டி நிறைய வில்லன் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த வில்லனுங்க எல்லாம் ரொம்ப கடக்கடான்னு எல்லாம் காமிக்கும். ஃபர்ஸ்ட் காமிக்கும் போது அவங்க எல்லாம் ரொம்ப தான் காமிக்கும். ஆனா ரஜினி சார ஒரு ஆள் அடிச்சாலே எல்லாமே செத்து போடுவாங்க. அப்படி வில்லனுங்க தான் அவங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கொல்கத்தால பெரிய டான் மாதிரி இருக்கிறாங்க. இவரு சென்னை தமிழ்நாட்டுல இருந்து போய் அவரெல்லாம் அடிச்சு தூக்கி இருக்கிறாரு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம வந்து இந்த தமிழ்நாடு கிராமம் அந்த மாதிரி ஏரியால எல்லாம் சுத்தி போய், செகண்ட் ஹாஃப்ல வந்து கொல்கத்தால ஃபுல்லா நடக்கும். மூவி வந்து கொல்கத்தால நடக்கிற மாதிரி இருக்கு. எப்படி மூவி போகுது அந்த மாதிரி தான் மூவி போகுது. ஃபைனலி அண்ணாவும் தங்கச்சியும் ஒன்னாயிடுவாங்க. அவங்க என்ன வந்து செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா வந்து தங்கச்சியை காப்பாத்திட்டே இருப்பாங்க அண்ணா வந்து. தங்கச்சி அண்ணா பாசம் எல்லாம் நல்லதுதான், ஆனா இந்த அளவுக்கு பாசம் கொட்டினா மூவி சூப்பரா இருக்குமான்னு சொல்ல முடியாதே. அப்புறம் என்ன இருக்கு மூவில, பிஜிஎம் எல்லாம் ஏதோ போட்டிருக்கிறாங்க. தீபாவளி யாருக்கேன்னு சொல்லிட்டு கடக்கடான்னு போட்டிருக்கான்னு தெரியல. என்னன்னாலும் அங்க இங்க எல்லாம் போய் எதோ இடிக்குது. அது இல்லாம தீபாவளி ஆனதுனால பட்டாசு வெடிக்கலாம்னு சொல்லிட்டா என்னமான்னு தெரியல. எல்லாமே வந்து எல்லாம் வெடிச்சிட்டு இருந்தது. லோரி வெடிக்குது, அது வெடிக்குது, இது வெடிக்குது, எல்லாமே வெடிச்சிட்டு இருந்தது. அது கூட அப்படி போயிடுச்சு. என்னன்னாலும் ரஜினி சார வச்சுட்டு இந்த மாதிரி படம் பண்ணிருக்கு, எதுக்கு பண்ணிருக்கு, என்னன்னாலும் எனக்கு பிடிக்கல. ரஜினி சார் மூவியே கிடையாது, நயன்தாரா மூவியே கிடையாது. இது ஒரு டிப்பிக்கல் சிவா மூவி. சிவா மூவி நல்லா இருக்கு, ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் பாசம் கொட்டினா அது ஒரு மாதிரி சீரியல் டைலாக் மாதிரி இருந்தது. சீரியல்ல ஆமா, ஒரு ஒரு சீரியல் கதை தான் அது. கொஞ்சம்
ரைட் பண்ணி ரைட் பண்ணி அது கொஞ்சம் இலாபரேட் பண்ணி அது ஒரு ஃபிலிமா பண்ணிருக்கு. ரஜினி சாரை வச்சுட்டெல்லாம் இப்படி எல்லாம் மூவி பண்ணலாமா? நாங்க ரஜினி சார் ஃபேனுங்க, என்ன பண்ணுவாங்க அவரை வச்சுட்டு இந்த மாதிரி? அவரோட ஸ்டைல் ஒண்ணுமே இல்லை இதுல வந்து. ஆனா ஃபர்ஸ்ட் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது காமிச்ச ஆக்ஷன் எல்லாம் பார்த்தா சூப்பரா இருக்கிற மூவி மாதிரி இருந்தது. அது வந்து அண்ணாத்தை வந்து நம்ம கிட்ட சிக்கிக்கல, நம்ம வந்து அண்ணாத்தை கிட்ட சிக்கிச்சோம் அப்படின்னு ஒரு டயலாக் வரும். அந்த டயலாக் காமிச்சு ரஜினி சாரை காமிச்சாலே நம்ம கை தட்டின போல இருந்தோம், அவ்வளோ சூப்பரா இருந்தது என்று வந்து. ஆனா அதுக்கப்புறம் கதை வந்து அந்த மூடுக்கு போகல, கதை வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால வந்து எனக்கு பிடிக்கல மூவி. இட்ஸ் நாட் எ ரஜினி சார் மூவி. ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ. எல்லாருமே போய் பாருங்க, ரஜினி சார் மூவி தானே, நம்ம போய் பார்க்கணும்ல, போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சானா சொல்லுங்க. ஓகே, டாட்டா.